ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிப்ஸ் கேஸ். இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த திங்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஓவரா போயிட்டே இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நிறைய யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் அதை மட்டும் இல்லாம அந்த டாபிக்லயே வந்து இன்னொரு டாபிக்கை நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மனசு சொல்றதை நம்ம கேட்கணுமா இல்ல நம்ம மூளை சொல்றதை கேட்கணுமா அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு அதுக்கான தீர்வுகள் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வித்தவுட் டெல்லி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நிறைய பேர், அதாவது நிறைய பேர் அப்படிங்கிறது வந்துட்டு 99% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு அடிக்ஷனாக இருக்காங்க கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓவர் திங்கிங்க்கு அடிக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உண்மையான விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், பட் நம்ம மூளை நம்ம மனசு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு அப்படியே தான் நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. 99% வந்து பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதை பற்றி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டை பற்றி வந்து திங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத விட ப்ரெசென்ட்டை பற்றி திங்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி. பட் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று பாஸ்ட்டில் நடந்ததை யோசிச்சுட்டு இருப்போம், அப்படி இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகவே ஆகும். ஏன் அப்படின்னா பாஸ்ட்டில் நடந்த ஏதாவது, அதாவது நம்ம நடந்து முடிஞ்சதை ஒரு நினச்சி ஏதாவது ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இன் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது ப்ரெசென்ட்டை நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்துட்டு இந்த டிப்ரெஷன் வரக்கூடியது, இந்த ஓவர் டென்ஷன் ஆகக்கூடியது, இது எல்லாமே இதுக்கான காரணங்கள். ஸோ எப்போவுமே வந்துட்டு மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம், மைண்ட் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம என்ன யோசிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், டென்ஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் நம்ம விட்டு போயிடும். ஸோ இந்த ஓவர் திங்கிங்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தாட்ஸ் அண்ட் வந்து திங்கிங். ஸோ தாட்ஸ் அண்ட் திங்கிங்கும் வந்து சிமிலர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம நல்லா டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயமுமே வேற வேற. தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், அண்ட் திங்கிங் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனைகள். ஸோ தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசையிலிருந்து உருவாகக்கூடியது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியே திங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தானாகவே வரக்கூடியது தான் வந்து இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது. பட் இந்த திங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதோ, க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது யோசிக்கும் போதோ வந்துட்டு நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது நம்மளே உருவாகக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த திங்கிங் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சோ இந்த திங்கிங்கால வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது ஓவரா போகும்போது தான் வந்துட்டு இந்த ஓவர் திங்கிங் வருது. அதுதான் வந்துட்டு நமக்கு டிப்ரெஷனாவே மாறுது. சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தாட்ஸை வந்துட்டு கம்மி பண்றதை விட தாட்ஸை வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபுல்லா புக்கை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது டைம் டேபிள் பிரகாரம் நம்ம புக்கை நம்ம எப்படி அடுக்கி வைக்கிறோமோ அதுதான் வந்துட்டு நம்ம தாட்ஸை வந்து நமக்கு என்னெல்லாம் தேவை, நமக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி, அதாவது நம்ம ஆசையை வந்துட்டு நம்ம அப்படியே வரிசைப்படுத்திட்டே வந்தோம், லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா சோ நமக்கு இந்த ஓவர் திங்கிங் பிளஸ் டிப்ரெஷன் அப்படிங்கறதுல நம்ம வெளியில வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தாட்ஸ், ஓவர் திங்கிங் இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம கூட சொல்லியிருந்தேன். ஒண்ணு வந்து பாஸ்ட் பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அண்ட் என்னதான் இருந்தாலும் இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இருந்து நான் அதை ப்ரிப்பேர் பண்றதும் அண்ட் அதை பத்தி பயப்படுறதும் அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்காங்க. சோ சில பேர் பயந்துட்டே இருப்பாங்க, நான் இது வரைக்கும் இருந்த டேஸ் எல்லாமே விட்டுட்டேன், இப்ப நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி நான் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம பயந்துட்டே இருக்கக்கூடியவங்க ஒரு ரகம் அப்படின்னா, சோ டாப்பர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமிங்ல வந்துட்டு இவங்க பயப்படக்கூடிய டைமிங்ல வந்துட்டு ஒரு க்வெஸ்சனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் டாப்பருக்கும் அண்ட் இந்த ஃபியர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுமே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நடந்து முடிஞ்சதை நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடயே வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு ப்ரெசென்ட்டை பத்தி மட்டுமே வந்து நம்ம வந்து திங்க் பண்ணணும். ப்ரெசென்ட் எப்படி நம்ம திங்க் பண்ணணும், அப்போ பாஸ்ட்டை பத்தி யோசிக்கவே வேண்டாமா, ஃபியூச்சரை பத்தி நம்ம பிளான் பண்ணவே வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. பாஸ்ட்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ என்ன விஷயத்துல நம்ம வந்து அடிபட்டிருக்கோம், எந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், அதுல நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கறத பத்தி நம்ம லேர்ன் பண்ணணும். அண்ட் ஃபியூச்சருக்கு அதை பத்தி வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல அது நடக்காம இருக்கணும், ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்ல மட்டும் நம்ம நல்லா ஜாலியா ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய லைஃபை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்பதான் நமக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வரவே வராது. அண்ட் இந்த ஓவர் திங்கிங் அண்ட் இந்த தாட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளை செய்யக்கூடிய வேலை தான். நம்ம மூளை அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பு தான் இல்லையா? ஸோ பார்ட் ஆஃப் தி பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா நம்ம வச்சிருக்கணுமே தவிர, அண்ட் நம்மள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல்லி ஒரு வெரி பெரிய விஷயமா வந்து நம்ம எப்பவுமே வந்து பார்க்கவே கூடாது. ஸோ அதனால வந்து நம்ம தான்
நம்மளுடைய மூளையை வந்து எப்பவுமே வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கறத மறந்துறாரு. அடுத்த ஒரு ரெண்டு விஷயம் நான் கூட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, மூளை சொல்றது கேட்கணுமா இல்ல மனசு சொல்றது கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. சோ இந்த மூளைக்கும் மனசுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சோ மூளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோபோ மாதிரி. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எமோஷனல் கிடையாது. சோ இந்த பர்சன் அந்த பர்சன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் ஏதாவது ஒரு ரைட்டா யோசிக்கும். பட் இந்த மனசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எமோஷனல்ஸ் வந்துட்டு ஒரு பின்னிப்படைஞ்ச ஒரு உருவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மூளைக்கும் மனசுக்கும் நம்ம எதை சொல்றது கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த இடத்த பொறுத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். லைக் இப்ப வந்து மூளை சொல்றது நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த பர்சனும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ அந்த டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்மள மட்டுமே ஃபேவர் பண்ணிருக்கக்கூடியதா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து மூளை சொல்றது கேட்கலாம். லைக் எமோஷனல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ க்ளோஸ்ட் பர்சன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போறோம், அவங்க சொல்றதை நம்ம கேட்க போறோம், இல்ல நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு நான் அவங்க கேட்க போறாங்க இல்ல அவங்கள பத்தி ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல வந்து நீங்க மனசு சொல்றது கேட்கலாம். பட் மனசு அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம எமோஷனலா உடைச்சிக்கிட்டே இருக்கும். மூளை அப்படிங்கிறது நம்ம எமோஷனலா உடைக்கவே உடைக்காது. சோ இது ரெண்டுக்கும் நடுவில் இதுதான், ரெண்டு நிறைய ஃபேவர்ஸும் இருக்கு, நிறைய வந்துட்டு அதுக்கான வந்து பிரச்சனைகளுமே அதிகமா இருக்கு. சோ எப்படி கேட்கணும் அப்படிங்கறது இதுக்கு மேல நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஓவர் திங்கிங்கை நீங்கள் வந்துட்டு பாஸ்டும் ஃபியூச்சருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்ல லைஃபை வந்து லீட் பண்ணி கொண்டு போங்க, ஹாப்பியாக கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகிறத விட ஸோ உங்களுக்கான அந்த தாட்ஸை வந்துட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கான இந்த ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் அப்படி இப்படிங்கிற எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்தலாம். ஜாலியான இந்த லைஃப் இருக்குது, ஒரே ஒரு டைம் தான் லைஃப், அந்த ஒரே ஒரு டைம் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.